அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி டியூஸ்டே. நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இன்னைக்கு இருக்கு. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா, அதோட லான்ச் டேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏர்டெல் மறுபடியும் அவங்களுடைய 5G டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். திரும்பவும் ஒரு ஃபோன் பிளாஸ்டர்ஸ், ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு, அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக்ஸ் நம்பர் 553ல. இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்கு, டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால், என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். முதல் அப்டேட், கூகுளுடைய குரோம் ப்ரௌசரில் வந்து ஹைட் ஃபுல் யூஆர்எல் இந்த ஃபீச்சரை ரிமூவ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ யூஆர்எல் அப்படின்னு சொல்லும்போது வந்து எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் அதோட அட்ரஸை தான் யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டாக தெரியணுமா, அப்படி இல்லைனா வந்து இதை ஹைட் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எப்போவுமே உங்களுக்கு சர்ச் பாரில் இருக்கும் கூகுளுடைய குரோம் ப்ரௌசரில். ஆனால் இனிமேல் வந்து ஹைட் யூஆர்எல் இந்த ஃபீச்சரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா யூஆர்எல் வந்து ஹைட் பண்ணுறது மூலிமா வந்து நிறைய பேரால் வந்து ஒரிஜினல் வெப்சைட் என்ன, ஃபேக் வெப்சைட் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியாததுனால நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரேஸ் ஆயிருக்கு. அதனால் வந்து ஷோ யூஆர்எல் அப்படிங்கிற ஃபீச்சர் மட்டும்தான் இருக்கும், ஹைட் யூஆர்எல் அப்படிங்கிற ஃபீச்சரை கூடிய விரைவில் இவங்க ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் இந்தியாவில் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டெஸ்டிங் லைவாக பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி ரியல் 5G பேண்டில் பண்ணியிருக்காங்க. குவாகர்னில் வந்து சைபர் ஹப் இங்கே தான் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 மெகாஹர்ட்ஸ் 4G வந்து 5G அப்கிரேட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து மிட் பேண்ட் ஸ்பெக்ட்ரம், அதாவது ரியல் 5G 3500 மெகாஹர்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடு இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு அதிகமாக இருக்குது, 1000 Mbps, அதாவது 1 GBPS வரைக்கும். அதே அப்லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 தான் காட்டியிருக்கு. இதை வந்து ஃப்யூச்சரில் இவங்க ஆப்டிமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் 5G டெஸ்டிங் பண்ணதில் ஏர்டெல் யூசர்ஸ் மட்டும் எக்ஸைட்மெண்ட் இல்லை, இது ஒன்ப்ளஸ் யூசர்ஸ்க்கும் எக்ஸைட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ண டிவைஸ் வந்து ஒன்ப்ளஸ் உடைய 9 சீரீஸ், அதுக்கப்புறம் ஒன்ப்ளஸ் 8T அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்தியாவில் ஒன்ப்ளஸ் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது ஒரே ஒரு பேண்ட் தான் இருக்குது, N78 சப்போர்ட் பண்ணுமான்னு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஒன்ப்ளஸ் யூசர்ஸ் எல்லாருமே ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒன்ப்ளஸ் யூசராக இருந்து ஏர்டெல் சிம் கார்டு இல்லைனா ஜியோ சிம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா வந்து கூடிய விரைவில் 5G நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். N78 அதாவது மிட் பேண்ட்லே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்ப்ளஸ் யூசர்ஸ்க்கு இந்த விஷயம் எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதோட இந்தியாவில் என்னென்ன 5G பேண்ட்ஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வந்து 5G பேண்ட்ஸ்க்கான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ இருக்கு. நிறைய ஆர்டிக்கலை வந்து ரெஃபர் பண்ணி அந்த வீடியோவை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ட்வீட்னால கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டே வந்து இவ்வளோ பெரிய ஸ்பைக் ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக இலான் மஸ்குடைய ட்வீட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இலான் மஸ்க் மறுபடியும் வந்து அவங்களுடைய டெஸ்லா கம்பெனி வந்து கிரிப்டோ கரன்சி, அதாவது பிட்காயின் பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணாலும் பண்ணாங்க. கிரிப்டோ கரன்சி, அதாவது பிட்காயினுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு 29.1 lakhs ஒரே நாளில் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. ரொம்ப நாளாக, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இதோட வேல்யூ வந்து ஆவரேஜாகவே இருந்தது, இப்போ வந்து இது ஸ்பைக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் வந்து கிரிப்டோ கரன்சி பேன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுலேருந்தே வந்து இது ஆவரேஜ் பொசிஷனில் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருந்தது. இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் கோவிட் வேக்சினேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வேகமாக நடந்துகிட்ருக்கு. கோவின் போர்ட்டல் வழியாக மட்டும்தான் வந்து இது வரைக்கும் வேக்சினேஷன் ஸ்லாட் எல்லாருமே புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பேடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்லேயும் வந்து கோவின் வேக்சினேஷன் ஸ்லாட் ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சரில் போயிட்டு உங்களுடைய வயசு, அதாவது 18-44 அப்படின்னா வந்து நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக இருப்பீங்க, 45+ தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஏஜ் குரூப் அப்படின்னு போட்டு எந்த வேக்சின், கோவேக்சின் வேணும்னாலும் சரி, கோவிஷீல்டு வேணும்னாலும் சரி, அங்கே நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய வேக்சினேஷன் ஸ்லாட் வந்து பேடிஎம் ஆப் வழியாகவே இனிமேல் நீங்கள் செட் பண்ணலாம். பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுடைய லான்ச் டேட் June 18 கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் வந்து கிராஃப்டன் மறுபடியும் ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து திங்கிங் அபவுட் த பர்ஃபெக்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து திங்க் பண்ணுற மாதிரி வந்து இங்கே போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய திங்கர் ஸ்டாச்சு தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த திங்கர் ஸ்டாச்சு வந்து 6 feet, அதே சமயத்தில் 1880 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ June 18 அன்னைக்கு இந்தியாவில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வரைக்கும் தான் இருக்குது, ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ ஐஃபோன் யூசர்ஸ்க்கு எப்போ இது வரும் அப்படின்னு தெரியல.
ஷாமி எப்போவுமே மாதத்தில் ரெண்டு மூணு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இந்த பேட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கலாக லான்ச்சே ஆகாது. ஆனால் ரீசெண்டாக இவங்க ரிவீல் பண்ணியிருக்க பேட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேமரா சென்சார்ஸ், ரொம்பவே பெரிய பெரிய சென்சார்ஸோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மீ 11 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேமரா மாடியூலோடு இவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிமேல் வந்து அவங்களுடைய மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் கூட பெரிய கேமரா சென்சார்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட பேக் பேனல் தெரியுது. சிலது பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்குடைய S21 மாதிரி வேர்ட்டிக்கலாக பெரிய பெரிய சென்சார் அலைன் பண்ணியிருக்காங்க. சில பேட்டன்ட் பார்க்கும்போது விவோ உடையது மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் ஷாமி தரப்புலேருந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்லேயும் வந்து பிக் கேமரா மாடியூல் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது இந்த பேட்டன்ஸ் பார்க்கும்போது. குவால்காமுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்ஸட் ஸ்னாப் ட்ராகன் 895 நேத்தே பார்த்துருந்தோம். இது மீ 12 அல்ட்ராவில் தான் முதல்ல கொண்டு வர போகிறதாகவும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த சிப்செட்டுடைய மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் பண்ண போகிறதுல சாம்சங் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக்னால வந்து செமி கண்டக்டர்ஸ் இதை வந்து அரேஞ்ச் பண்ண முடியாததுனால குவால்காம் கிட்ட அது ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸினோஸுடைய பெரிய சிப்செட் ப்ரொடக்ஷன் செட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் வந்து ஸ்னாப் ட்ராகன் 895 இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா தெரியுது. அதே சமயத்தில் சாம்சங்கும் இந்த சிப்செட்டில் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. விவோ உடைய சப் பிராண்ட் ஐக்யூ கீழையும் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா எல்லா பிராண்ட்ஸுமே வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, விவோவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சப் பிராண்ட் ஐக்யூ கீழே வந்து இவங்க ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இவங்க ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுளுக்கு மட்டும் இல்லை, ரோலபிள் ஸ்லைடபிள் மூணு ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஃபோல்ட் ஸ்லைட் ரோல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐக்யூ கீழையும் வந்து இனிமேல் நம்ம ஃபோல்டபுள் ரோலபிள் ஸ்லைடபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். முதல்ல சைனாவில் தான் இது லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாவில். சாம்சங் கேலக்ஸி M32 உடைய லான்ச் டீசர் ரிவீலாக இருக்குது. இது June 21st அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசர்லேயே வந்து பிஞ்ச் மான்ஸ்டர் அப்படின்னு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீசர் பார்க்கும்போதே தெரியுது இது டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஓவரால் லுக் அண்ட் டீசர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு மீடியா டெக் உடைய ஒரு சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 9611 கொடுத்துருந்தாங்க, ஃபைனலாக எக்ஸினோஸ் இல்லாமல் மீடியா டெக் உடைய ஒரு சிப்செட் G85 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் உடைய M32 இந்த மாதம் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ரியல்மி உடைய Narzo 30 சீரீஸில் இந்தியாவில் June 24th அன்னைக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு, Narzo 30 4G Narzo 30 5G. ஸோ 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் உடைய G95 இந்த சிப்செட்லையும், 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீபிராண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 700, ஆல்ரெடி ரியல்மி 8 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் இவங்க அவுட்லுக்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் June 24th நார்சோ சீரீஸ் கீழே இவங்க கொண்டு வராங்க. அதோட ரியல்மியுடைய புது பிராண்ட் டிசோ கீழே ஒரு கீபேட் ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜஸ் இந்தியாவிலையும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த கீபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு 2G ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இதோட பாக்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது, டிசோ அப்படின்னு இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து இதில் 2550mAh பேட்டரி, டார்ச் இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது அப்படின்னு தெரியுது. 64GB எக்ஸ்பேண்டபிள் மெமரியோட இந்த ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. மறுபடியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட், இந்த வாட்டி வந்து ஆண்ட்ராய்டு கிடையாது iOS. ஐஃபோனுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாஸ்டாக இருக்குது. இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக யூசர் யூஸ் பண்ணிட்டு இருந்ததை தான் பக்கத்தில் தூங்கும்போது பக்கத்தில் வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பிளாஸ்ட் ஆகி ஃபுல் ஃப்ளாப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஐஃபோனுடைய 6S அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஐஃபோன் 6S அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் தான், இருந்தாலுமே நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐஃபோனுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் ஆனதுக்கு இது பழைய வேர்ஷன் அப்படிங்கிறது காரணமாக இல்லை வேற என்ன ரீசன் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஆப்பிள் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஒன்ப்ளஸ் அவங்களுடைய நாட் சீரீஸில் N200 வந்து கூடிய விரைவில் குளோபலாக லான்ச் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். முதல்ல US அண்ட் கேனடா அப்படின்னு தெரியுது, இந்தியாவில் இது வருமா என்னன்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்க, ஸ்னாப் ட்ராகன் 480 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி பார்த்தா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. LCD பேனல், 90Hz ரெஃப்ரெஷ், 18MP ப்ரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 16MP அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம், ஏர்டெல் 5G டெஸ்டிங் வந்து எந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரமில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தா அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரெண்டாமல் சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் ட்ராகன் 895, நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுபாஷ், கங்க்ராச்சுலேஷன் சுபாஷ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.